கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் இந்த ஜூலை மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில எங்களோடு கூட இணைய மூலமா இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் தேவனை பாடி ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்க போகிறோம். ஒரு மனமாய் தேவனுடைய பாதத்தில் தேவனுடைய சந்நிதியில் அமர்ந்திருந்து அவர் நம்மோடு இடைப்படும்படியாய் ஒரு தாகத்தோடு வாஞ்சையோடு காத்திருப்போம். நிச்சயம் நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுகிற தேவன் நம்ம மத்தியில் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு மனமாய் உங்களுடைய வேலைகளை கொஞ்சம் ஒதுக்கி தள்ளிவிட்டு தேவனுடைய சமூகத்தில் இதற்கென்று பிரத்யேகமாய் தேவனை நோக்கி பார்ப்பதற்கென்று பிரத்யேகமாய் வழக்கமான ஆராதனையைப் போல நீங்கள் ஆயத்தமாகி குடும்பமாய் அமர்ந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஏற்கனவே நீங்கள் அமர்ந்திருப்பீங்க, அதற்காக உங்கள் ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் ஜெபித்து இந்த ஆராதனைக்குள்ள நம்ம கடந்து சொல்லலாம். நல்லா தகப்பனேன், ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஓய்வு நாளில் நாங்கள் ஒரு மனமாய் கூட நீர் எங்களுக்கு கொடுத்த மேன்மையான கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கூட முடியாத சூழ்நிலைகளிலும் தேவரீர் எங்களுக்கு கிடைத்த அடிப்படையான சில வசதிகளை கொண்டு ஒரு நாளும் உம்மை ஆராதிப்பதில் தோய்வில்லாமல் உம்மை தேடுவதில் குறைவுள்ளவர்களாய் நாங்கள் மாறாமல் இந்த வாஞ்சையை எங்களில் தொடர செய்திரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் நிச்சயம் அதை கனப்படுத்துகிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காலை வேளையில் உம்மை ஆராதிக்கும்படியாய் உம்மை தேடும்படியாய் உம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவனுடைய சமூகத்தில் தங்கி தாபரிக்கும்படியாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். நாங்கள் இணைகிற இந்த இணைப்பை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஒருமனப்பாட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அது பெருக செய்வீராக. நாங்கள் தூர இடங்களில் இருந்தாலும் ஒருமனமாய் உம்மை நோக்கி பார்க்க ஆவியில் ஒருமனப்பட்டவர்களாய் எங்களுடைய சத்தம் ஒரே சத்தமாய் தெய்வீக கூடாரத்தை எட்ட கர்த்தர் நீர் கிருபை செய்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாடும் பொழுதும் ஆராதிக்கும் பொழுதும் அதை சுகந்த வாசனையாக கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளும். குடும்பமாய் தேவனுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளையும் டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் மாற்றி கர்த்தர் நீர் அவர்களை ஒருமனப்படுத்த வருத்துகிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த காலை வேளையில் உம்மை பார்க்க வேண்டும், உம்மை பாட வேண்டும், உடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று வந்திருக்கிற அவர்களை நீர் ஒரு நாளும் வெறுமனை திரும்ப அனுப்புவதில்லை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இல்லங்களிலும் அந்தவரே தெய்வீக பிரசன்னம் நிறைந்து ஒரு தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் கட்டவிழ்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு வந்த வீட்டில் அந்தவரே நடக்கிற ரட்சிப்பு, இயேசு வந்த வீட்டில் கிடைக்கிற நன்மைகள் இன்றைக்கு பிள்ளைகளால் உணரப்படுவதாக. இந்த ஆராதனையில் அவைகளை உணர்வார்களாக என்று நாங்கள் ஆசீர்வதிக்கிறேன், பலப்படுத்தும். அந்தவரே எல்லா நெட்வொர்க் சப்போர்ட்டுக்காக செபிக்கிறோம். எல்லா கேஜெட்ஸ்க்காக அந்தவரை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கேஜெட்ஸ்க்காக நாங்கள் செபிக்கிறோம். எலக்ட்ரிசிட்டிக்காக நாங்கள் செபிக்கிறோம். தேவரீர் எந்த தங்கு தடையும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பிள்ளைகள் முழுமையாய் விடுதலையோடு உண்மை ஆராதிக்க அது ஒரு நாளும் ஒருமனப்பாட்டை குலைக்காதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இதுவரை நம் வாழ்வில் நமக்கு நன்மைகள் செய்து கண்ணின் மணி போல காத்து வந்த தேவாதி தேவனுக்கு நம் நன்றி செலுத்தி ஒரு பாடலை பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எனக்கும் தெரிந்த பாடல் நீ செய்த நன்மைகள் நினைக்கிற பாடலை பாடி அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன் கருத்தோடு நன்றி சொல்கிறேன். நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன் கருத்தோடு நன்றி சொல்கிறேன். என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்திரே. என் ஆசையாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்திரே. சொல்லுகிறான் என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்திரே. என் ஆசையாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்திரே. நன்றி நன்றி வழி செலுத்தியேசுவையை பாடுவேன். கோடி நன்றி வழி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி நன்றி வழி செலுத்தியே நாதன் இயேசுவையை பாடுவேன். கோடி நன்றி வழி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன் கருத்தோடு நன்றி சொல்கிறேன். நீ
செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். என் தாயின் கருவில் நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்திரேன். என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்திரே. நன்றி 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 பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி 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 பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்திரேன். நான் உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்திரேன். பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்திரேன். துரோகியாக உம்மை விட்டு தூரம் சென்ற நாட்களிலும் உள்ளோரும் காத்து வந்திரே. நன்றி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நான் திக்கற்று துணையின்றி திகைத்திட்ட நேரத்தில் துணையாக தேடி வந்திரே. நான் துக்கத்தால் மனம் நொந்து மடிகின்ற நேரத்தில் மகன் என்னை தேடி வந்திரே. நான் திக்கற்று துணையின்றி திகைத்திட்ட நேரத்தில் துணையாக தேடி வந்திரே. நான் துக்கத்தால் மனம் நொந்து மடிகின்ற நேரத்தில் மகன் என்னை தேடி வந்திரே. ஓ நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி 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 பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நான் மனதார நேசித்த மனிதர்கள் வெறுத்தாலும் மறவாத தெய்வம் நீரையா. என் சூழ்நிலைகள் மாறினாலும் மாறிடாவும் கிருபையாலே நாள்தோறும் தாங்கி நீரையா. நான் மனதார நேசித்த மனிதர்கள் வெறுத்தாலும் மறவாத தெய்வம் நீரையா. சூழ்நிலைகள் மாறிட்டாலும் மாறிடவும் கிருபையாலே நாள்தோறும் காத்து வந்திரே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவேன். செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். அப்பா பார்த்து நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்திரேன். என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்திரே. என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்திரே. என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்திரே. நன்றி 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 பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவேன். நன்றி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவேன்.
நன்றி நன்றி வழி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. எத்தனை பேர் சொல்றீங்க நம்ம தாயின் கருவில் நம்ம உருவாகிறதுக்கு முன்னதாகவே நம்ம பெயர் சொல்லி அழைத்த தேவன் அவர். ஆமேன். அப்பேற்பட்ட தேவன் நம்மளை ஒருபோதும் ஒரு நாளும் நம்ம கைவிட போவது கிடையாது. எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அவர் நம்ம விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை விட்டு ஒருபோதும் தூரப்போவதும் இல்லை. அவர் நம்மளோடு கூட இருந்து நம்ம நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசத்தங்க என்ன கூட சிந்தனை பாலை பாடி நம் கர்த்தநாமத்தை மகிமைப்படுத்தலாம். என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு சிறந்தவரே. ஆமேன். இந்த பாடலை பாடி நம் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து நாம் அவரோட நாமத்தை உயர்த்தலாம். ஸ்டாஸ் எவ்வாறாக வருகிறது? எந்த பலவீன நேரங்களில் உன் கிருபை தந்தீரையா, இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லை. ஆமான், அவருடைய பலன் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது நம்ம எதை குறித்தும் நமக்கு கலங்கப்போவது கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும், நம்ம அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர், நம்மை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்க, என்ன கூட சேர்ந்து பாடுங்க. ஆமேன். கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. லட்சுமிலா எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை ஓ வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கேவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. தூயவரே தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. அப்பா பத்ரீரா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. மீண்டும் ஒரு முறை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உன் கிருபை தந்தீரையா, எந்தன் பலவீன நேரங்களில் உன் கிருபை தந்தீரையா, இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயம் இல்லையே. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயம் இல்லையே. ஆராதனை ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உயிருள்ள நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவே, என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அப்பா வந்து சொல்லுங்களா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே. என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். இருக்கண்ணை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமாப்பா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென். என்னோட கூட சேர்ந்து பாருங்க, இந்த பலவீன நேரங்களில் உந்தன் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா எங்கள் பலனானீர், எதற்கும் பயமில்லை. விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை அறிக்கை என்னோட கூட சேர்ந்து பாருவீங்களா? எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. சொல்லுங்க பார்க்கலாம். பலவீன நேரங்களில் உங்க கிருபை தந்தீரையா. இன்னொரு முறை சொல்லுங்க. பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லை. இன்னொரு முறை சொல்லுங்க. இந்த பலவீன நேரங்களில் உங்க கிருபையை தந்தீரே, கிருபை தந்தீரையா. இந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எங்கள் இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் ஓ, எதற்கும் பயமில்லையே. உற்சாகமாக ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லுங்க. ஆராதனை உம அவருடைய சிறகுகள், இந்த சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. உங்க சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே அவரை பார்த்து. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஓஹோ, ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே. க்ளோரி ஃபாதர். ஆராதனை உமக்கே, ஆராதனை உம எங்கள் துணையாளரே, உமக்கே ஆராதனை. ஓ உமக்கே ஆராதனை, எங்கள் ஆராதனை உமக்கே. இந்த கண்மலையே, கண்மலையானவரே, எம்மை காக்கும் தெய்வம் நீரே. நீங்க தாப்பா கண்மலையானவரே, எம்மை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. மகிமை மகிமை மகிமை.
அவரை உயர்த்த உயர்த்த அவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த ஆண்டவரே நீங்க தான் என் பலன் சொல்ல சொல்ல ஆண்டவரே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று சொல்ல சொல்ல வல்லமை மாட்சிமை உடையவரே என்று அவரை போற்றி பாட பாட இந்த காலை வேளையில ஓ நம்முடைய இல்லங்களில் தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய இல்லங்களில் தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய இருதயங்களில் தேவனுடைய மகிமை இப்பொழுது வெளிப்படுவதாக பலவீன நேரங்களில் உங்க கிருபை தந்தீரையா சொல்லுங்க எந்த பலவீன நேரங்களில் உங்க கிருபை தந்தீரையா இயேசு ராஜா என் பலனா நீர் எதற்கும் பயமில்லையே இயேசு ராஜா என் பலனா நீர் எதற்கும் பயமில்லையே உள்ளத்துனால சுதர்ந்து ஆராதனை உமக்கே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம் ஓர் அவசன் தூதர்களின் கனியாகிய ஸ்தோத்திரபடிகள் ஓ ஆராதிக்கிறோம் ஆராதனை 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 உமக்கே இயேசுவே ஆராதனை அப்பாவா பார்த்து சொல்லுங்க இயேசு என்னோடு இருப்பதால் இயேசு என்னோடு நடப்பதால் இயேசு என்னோடு வசிப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை சொல்லுங்க இயேசு என்னோடு இருப்பதால் என் இயேசு என்னோடு நடப்பதால் இயேசு என்னோடு வசிப்பதால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை ஹல்லேலூயா ஹல்லேலூயா உற்சாகமாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவரே நம் துணையாய் இருக்கிறார் நம்மோடு கூட நடந்து வசித்து நம்மோடு கூட உறவாடுகிறார் சங்கதரபதிரியே துருபோ ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என் இயேசு இருப்பதால் ஓ ஜீசஸ் வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை இயேசு இருப்பதால் சொல்லுங்க எங்கள் இயேசு இயேசு என்னோடு இருப்பதால் இயேசு என்னோடு வசிப்பதால் இயேசு எனக்குள்ளே இருப்பதால் வெட்கப்பட்டு சொல்லும் பொழுதே ஒரு புது பலன் வார்த்தைகளை அறிக்கை பண்ணும் பொழுதே ஒரு புதிய புத்துணர்ச்சி ஒரு உற்சாகம் பிறப்பதாக வசிப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை சொல்லுங்க இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம் வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை நம் இயேசு இருப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை நம் இயேசு இருப்பதால் அப்படியே பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம் இயேசு நம்மோடு இருப்பதால் இயேசு நம்மோடு நடப்பதால் இயேசு நாமக்குள்ளே வசிப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை இயேசு நம்மோடு இருப்பதால் நம் இயேசு நம்மோடு நடப்பதால் இயேசு நாமக்குள்ளே வசிப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை கரங்களை உயர்த்தி எங்கள் இயேசு என்னோடு இருப்பதால் இயேசு நம்மோடு நடப்பதால் இயேசு நாமக்குள்ளே வசிப்பதா வெட்கப்பட்டு போவதில்லை திரும்ப திரும்ப சொல்லுங்க இயேசு இயேசு நம்மோடு இருப்பதா இயேசு நம்மோடு நடப்பதா
இயேசு நமக்குள்ளே வசிப்பதா? ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, சொல்லுங்க, வெட்கப்பட்டு போவதில்லை. நான் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்களோ வெட்கப்பட்டு போவது இல்லை. அவர்கள் முகங்களோ வெட்கப்பட்டு போவதில்லை. விழுகிற நீதிமான் எழுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏழு தர விழுந்தாலும் எழுந்து நிலைத்து நிற்பான். காரணம், தன்னுடைய பலத்தில் அல்ல, அவனை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. எல்லாவற்றையும் செய்ய, எல்லாவற்றையும் செய்ய, எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, பலனுண்டு. இந்த காலை வேலையில அம்மை நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே சகலவற்றையும் செய்ய. நாம் பலவீனமான பாண்டங்கள் தாங்க, நாம் பலவீனமானவர்கள் தான். நம்மால சுயத்துல ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாது. பட் வி பிலீவ் இன் அ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரெங்தன்ஸ் அஸ். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவை சார்ந்து இருக்கிறதுனால நாம் பலவான்களாய், நாம் பலவான்களாய். ஓ ராகா சந்தூரிமான ரபாக்கிய மீதியானியருக்கு பயந்து, ஓ ஆலைக்குள் போரடித்துக் கொண்டிருந்த கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பலவானே ரபா ஷங்கே பராக்கிரமசாலியே ரபகதா ரபா ஷியாங்கிமான ரபாக்கியே. சோர்ந்து போய் இருப்பதற்கு அல்ல, சோர்ந்து போய் இருப்பதற்கு அல்ல, ஓ மனம் மடிந்து உட்காருவதற்காக அல்ல, உற்சாக ஆவையை தந்து எழுந்து ஓட வைக்கிற பரக்கிரமசாலியா இருக்கிறவர் துராகாஷ்யான். சொல்லுங்க, ஓ ராகாஷ்யான், பலவீன நேரங்களில் உங்க கிருபை தந்தீரையா? அந்த காலை வேலையில சொல்லுங்க, எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா? இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. சொல்லுங்க, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பலவீன நேரங்களில் அவருடைய பலனை பரிபூர்ணமாய் விளங்க செய்கிறவர், பரிபூர்ணமாய் விளங்க செய்கிறவர் ரவா சங்கதாரிவாதி. ஓ தம்முடைய பலனை பரிபூர்ணமாய் விளங்க செய்கிறவர் அதுரியாங்கதாரவாஷே. ஓ ரகதரவாஷ்யான் துரிமான ரபா. அப்படியே அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம் பேசுங்க பார்க்கலாம். அடைக்கப்பட்டிருப்பதா எண்ணி மனமடிந்து அமருகிற சூழ்நிலை, அடைக்கப்பட்டிருப்பதா எண்ணி சோர்ந்து போய் அமர்ந்திருக்கிற சூழ்நிலை, ரகாஷ்யாந்த காலை வேலையில ஒரு புதிய உற்சாகம், ஒரு புதிய உற்சாகம் நீங்க இருக்கிற வீடுகளுக்குள்ள இப்பொழுது கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தினால. ஒரு புதிய புத்துணர்ச்சி, ஒரு புதிய புத்துணர்ச்சி, ஒரு புதிய பலன், தெய்வீக பலன். ஓ பலவீனங்களை நிறைவாக்குகிற தேவனுடைய பலன் இந்த காலை வேளையில நம்முடைய இல்லங்களையும் உள்ளங்களையும் நிரப்புவதாக இயேசுவின் நாமத்தினால. ரகசியாந்தரமமனரபஷியே, என்னோடு கூட இருப்பவரே, என்னோடு கூட இருப்பவரே ரபஷாந்தரவா. பலவீன நேரம் கிருபை எனக்கு போதும், பலவீனத்திலும் பலன் தருவேனன்றி. சொல்லுங்க, பலவீன நேரம் கிருபை எனக்கு போதும், பலவீனத்திலும் பலன் தருவேனன்றி. கண்மணி போல் என்னை காப்பவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. சொல்லுங்க, நிழல் போல், நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, கண்மணி போல் என்னை காப்பவர் நீ.
நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. எத்தனை பேர் சொல்றீங்க, நீங்க போதும் அப்பா, நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாட போகிறீங்க. பலவீன நேரம் உங்க கிருபை எனக்கு போதும். நீங்க மாத்திரம் என் வாழ்க்கையில எங்களை பலவனாய் மாற்றுகிறேன். நீங்க மாத்திரம் போதும். என்னோடு கூட சேர்ந்த காலை வேலையில பாருங்க. நிச்சயம் அவருடைய பலன் நம்முடைய சோர்வுகளை மாற்றுகிற தேவனுடைய பலன். அமர்ந்து இருக்கிற அல்லது தடைபட்டு இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றுகிற, ஏதோ ஒரு சோர்வை உணர்கிறோம் இல்லையா, ஏதோ ஒரு சோர்வை உணர்கிறோம் இல்லையா, காலை வேலையில கர்த்தரதை மாற்ற விரும்புகிறார். கர்த்தரதை மாற்ற விரும்புகிறார். ரபஷே பலவீன நேரம் கிருபை எனக்கு போதும், பலவீனத்திலும் பலன் தருவேன் என்று. பலவீன நேரம் கிருபை எனக்கு போதும், பலவீனத்திலும் பலன் தருவேன் என்று. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல நம் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாயை போல, தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திரும் என் ஏசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. அவர்தால போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. ஒருவேளை குடும்பத்தின் பாரத்தை சுமக்கிறதுனால, பலவித காரியங்களினால பாரப்பட்டவர்களாய் சோர்ந்து போய் இருப்பவர்களே. ஆனால் குடும்ப தலைவனுக்குரிய பாரங்கள், பிள்ளைகளை பார்க்கும் பொழுது, மனைவியை பார்க்கும் பொழுது, தேவைகளை நினைக்கும் பொழுது, அவைகள் எல்லாவற்றையும் முன்னின்று நடத்துகிற ஒரு இடத்துல இருக்கும் பொழுது ஏற்படுகிற பாரம், ஏற்படுகிற பாரம். யாராச்சும் இருந்தா என்னை தூக்கி சுமந்தா என் பாரத்தை பகிர்ந்து கொண்டா நல்லா இருக்குமே. பகிர்ந்து கொள்றது இல்லைங்க. அவைகளை லேசாக்கும் முடியாய், அவைகளை எளிதாக்கும் முடியாய். இந்த காலை வழியில கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். அண்ணே சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஒரு தந்தையாய் உங்களை தோளில் சுமக்கிற யாருமே இல்ல, நானா சுமக்கிறேன். காலை வேலையில அவருடைய பொற்கரத்தால் உங்களை தாங்கும்படியா, அவருடைய பொற்கரத்தாலும் உங்களை தாங்கும்படியா, உங்களை சுமந்து செல்லும்படியாய் ஒரு தந்தையாய், ஒரு தந்தையாய் காலை வேலையில உணர்ந்து சொல்லுங்க பாருங்க. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திரும் என் ஏசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திரும் என் ஏசையா. உம்மை போல, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே.
சொல்லு, மலை போல துன்பம், மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, கைவிடாமல் என்னை நீர் நினைப்பவரே. சொல்லுங்க பார்க்கலாம். கண்மணி போல் என்னை காப்பவர், உள்ளங்கையில் வரைந்து வரைந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதுமே, நீர் போதும் என் வாழ்விலே. மனரவாக்கிய ஆராதனைக்காக எம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது சில காரியங்களை ஆண்டவர் பாரப்படுத்தினார். ஒருவேளை சபையில் நாம் கூட முடியாததுனால, நம்ம ஒருவரையொருவர் பார்க்க முடியாததுனால, வீட்டுக்குள்ள ஜபங்கள் நடத்த முடியாததுனால, ஆவிக்குரியவர்களோடு ஏற்பட்டிருக்கிற தொடர்பு தற்காலிகமாக தடைபட்டிருக்கிறதுனால ஆவியில் சோர்வுகள் ஏற்பட்டிருப்பதை போல நீங்கள் உணர்வீர்களே. ஆனால் ஆவியில் சோர்வுகள் ஏற்பட்டிருப்பதை போல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏதோ ஒரு 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 வெற்றிடம் இருப்பதை போல நீங்கள் உணர்வீர்கள். அந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். என்னை அதிகமாய் கடந்த நாட்கள் முழுவதும் தேற்றின ஒரு வசனத்தை உங்களோடு கூட நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் அதன் 20வது அதிகாரம் 26வது வசனம். யோவான் 20வது அதிகாரம் 26வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 8 நாளைக்கு பின்பு, மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அதிகமாய் கடந்த வாரங்களில் என்னை தேற்றின வார்த்தை, கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகள் இப்போ அப்படிதான் இருக்குல்ல. உலகப்பிரமான காரியங்கள் ஒரு வகையில் இருந்தாலும், பூமிக்குரிய காரியங்கள் ஒரு வகையில் தடைபட்டிருந்தாலும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் செய்து கொண்டிருந்த ஆராதனைகள், நாம் ஒருவரையொரு சந்தித்த காரியங்கள், ஆவிக்குரியவர்களோடு கூட இருந்த தொடர்பு, அந்த பழக்க வழக்கங்கள், அந்த பேச்சுக்கள், வேதத்தை குறித்த பேச்சுகள், அதை குறித்த டிஸ்கஷன், இதெல்லாம் பல வகைகளில் அடைக்கப்பட்டிருக்கிறது. Shall I tell you something? என்னை உற்சாகப்படுத்தின ஆண்டவர் வெளிப்படுத்தின ஒரு காரியம், சபைகள் பூட்டப்பட்டிருக்கிறதுனால ஒரு நாளும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறைவு வர வாய்ப்பே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? கதவுகள் பூட்டப்பட்டிருந்தாலும் உள்ளே வந்து சமாதானத்தை தருகிற அவருடைய பிரசன்னத்திற்கு ஆலயம் அடைக்கப்பட்டிருக்கிறது ஒரு மேட்டரே கிடையாதுங்க. ஷல் ஐ டெல் யூ சம்திங்? இதை ஏற்றுக்கொள்வதற்கு ஒருவேளை உங்களுக்கு கடினமாக இருக்கலாம், பட் லெட் மீ டெல் யூ சம்திங். நம்முடைய வீடுகளில் தேவனுடைய பிரசன்னம் வர முடியும். நம்முடைய வீடுகளில் இன்னும் அதிகமாய் தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும். அவருடைய வல்லமையை அதிகமாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நேரம் வரும்பொழுது நம்ம சபையில் கூட போகிறோம். நான் ஒரு காரியத்தை சொல்லட்டும், தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற நம்பி சிலர் உண்மையான வாஞ்சையோடு தேவனை நம்முடைய இல்லங்களில் தேடும் பொழுது நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன், அடுத்த முறை நம்முடைய சபைகளில் நாம் கூடும் பொழுது, ஒருவரை ஒருவர் நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை பெற்றுக்கொண்டவர்களாய், தேவனுடைய பிரசன்னத்தில் அதிகமாய் தரித்திருந்த அவருடைய மகிமை நம்முடைய முகங்களில் வெளிப்புற கண்டவர்களாய் ஒருவரை ஒருவர் நாம் பார்க்க போகிறோம். ரபா சங்கா தாராபாக்கிய நம்முடைய இல்லங்கள் ஆலயம் அடைக்கப்பட்டிருப்பதோ, நாம் இல்லத்தில் ஆராதிப்பதோ ஒரு நாளும் தேவனுடைய பிரசன்னத்தை குலைத்து போட முடியவே முடியாது. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது, ஆனாலும் தேவனுடைய பிரசன்னம் உள்ளே வந்துச்சு. தேவனுடைய பிரசன்னம் உள்ளே வந்துச்சு. சோர்ந்து போகாதீங்க. ஆலயத்தில் நம்ம கூட முடியாது ஒரு வகையில் வருத்தம் தான், ஒரு வகையில் அதற்குரிய ஏக்கம் நமக்கு இருக்குது. எப்போ திறக்கப்படும், எப்போ நம்ம ஒருவரையொருவர் பார்ப்போம், எப்போ நம்ம மறுபடியும் கூடி ஜெபிப்போம், எப்போ நம்ம கூடி ஆராதிப்போம், நம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்வோம், ஏக்கம் ஒரு பக்கம். ஆனால் ஒரு நாளும்
அது தேவனுடைய பிரசன்னத்தை நான் உணருவதை, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளருவதை ஒரு நாளும் அது தடை செய்ய முடியாது. இந்த தெய்வீக பிரசன்னமுடைய இல்லங்களில நிச்சயமாய் நிரப்ப முடியும். ஒருவேளை இப்படிப்பட்ட எண்ணங்களோடு பாருங்க, சபை அடைக்கப்பட்டிருப்பதனால சபையில கூட முடியாதனால ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்வு ஏற்பட்டுருச்சு நீங்க சொன்னீங்கன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் இன்னும் வளர வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். பவுல் சொல்லுகிறதை போல பாலுண்ணுகிறவர்களை காணப்படுகிறோம். எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எனக்கு வாய்க்கிற இடங்களில் பத்மு தீவில யோவானை தனியாக ஆண்டவர் விட்ட பொழுது அங்கே தேவனுடைய பிரசன்னம் அவர் கூட இருந்தது. எந்த சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் என்னால் தேவ பிரசன்னத்தை உணர முடியும். தேவ பிரசன்னத்திற்கு ஒரு வரையறை, ஒரு லிமிட்டேஷன், அவருக்கு ஊரடங்கு கிடையவே கிடையாது. கதவு பூட்டப்பட்டிருந்தாலும் உள்ள வந்து பிரசன்னத்தால நிரப்புவா. இந்த காலை வேளையில விசுவாசத்தோட ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இப்போ இங்க நாங்க இருக்கிற இந்த அறைக்குள்ள உன்னுடைய தெய்வீக பிரசன்னம் விசுவாசத்தோடு கேளுங்க, விசுவாசத்தோடு கேளுங்க. உன் வாயை விரிவாய் துற, அப்பொழுது அதை நன்மையினால் நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவர், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவர், எல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமைகளும் எல்லா வேதத்திற்கு அடுத்த காரியங்கள் மேல இருக்கிற ஒரு சோர்வுகளும் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கி போவதாக, நீங்கி போவதாக. ரபா சங்கதார வாக்கிய இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்கிற இந்த ரீசார்ஜ், இனி நாட்கள் முழுவதும் சபையில தான் மறுபடியும் கூடுகிற நாட்கள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வீடுகளில் இல்லங்களில் நீங்கள் கூடும் பொழுது ஒரு பரவசத்தை, ஒரு தெய்வீக பிரசன்னத்தை அனுபவிக்கிற ஒரு மகிழ்ச்சியுள்ள தருணமாக மாற்றுவதாக என்று நான் செபிக்கிறேன். ஏசப்பா, அன்று நாங்கள் பார்த்தோமே, ஓ கதவு அடைக்கப்பட்டிருந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உள்ளே பிரவேசித்து சமாதானத்தை கூறினீரே. இன்றைக்கு எங்களுடைய வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை நாங்கள் சபையில கூட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் எங்களுடைய இல்லங்களில் கர்த்தர் நீர் வந்திருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய இல்லங்களில் நீ சென்று அவர்களுக்கு முன்பாக நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய பிரசன்னமாகுதலை வெளிப்படுத்துகிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தெய்வீக சமாதானம், நிறைவு, சந்தோஷம் ஆட்கொள்ளட்டும், சந்தோஷம் ஆட்கொள்ளட்டும். எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமாயிருக்க உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு கிருபை செய்யும். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம், நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். எப்போ பேர்பட்ட சூழ்நிலை நான் சொல்லட்டுமா, நமக்குள்ள சோர்வு ஏற்படுகிறதற்கு காரணம், நமக்குள்ள பலவீனங்கள் ஏற்படுவதற்கு காரணம், தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்து நாம் விலகும் பொழுது உலக காரியங்களை குறித்த கவலைகள் நம்மை தொற்றிக்கொள்ள ஆரம்பிக்கிறது. தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்து ஒரு நாளும் விலகாத அவருடைய பிரசன்னத்திற்குள், அவருடைய ஆளுகைக்குள், அவருடைய மகிமைக்குள்ளாக மறைந்திருக்கிற ஒரு நிலையை எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் நாம் விட்டுவிடக்கூடாது. ஒரு நாளும் மற்றவைகள் அதை தடை செய்ய முடியாது. நமக்குள்ள சோர்வு வராமல் நாம் கவனமாய் தேவனுடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது நிச்சயம் நம்மால் சந்தோஷமாக இருக்கும். பாருங்க, சீஷர்களை கொடுத்து போடப்பட்டிருக்கிறது இன்னொரு வசனத்தில் போட்டிருக்காங்க, அவர்கள் யூதருக்கு பயந்ததினால். பாருங்க, அதில் மூன்று விதமான காரியங்களை சொல்கிறாங்க. சீஷர்கள் யூதருக்கு பயப்படுறாங்க. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துவே எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கப்புறம் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிற வரைக்கும் நீங்கள் எருசலேமை விட்டு போகாதிருங்கள். சீஷர்கள், மனுஷர்கள் பயந்தாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையோ அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து, பலன் வருகிற வரைக்கும் நீங்கள் உள்ளே இருங்க, நீங்கள் இங்கேயே பத்திரமா இருங்க என்று சொல்லி, வணிக வேலைகளில் நமக்கு பயத்திற்கும் ஞானமுள்ள செய்கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் போகிறது. பாருங்கள், சீஷர்கள் ஆரம்பத்தில் பயந்தாங்க, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கட்டளை அவர்களுக்கு வெளிப்பட்டதோ பயத்தினால் அல்ல. அநேகர் பிரசங்கிக்கிறத பார்த்துருக்கேன், அநேகர் சொல்லுகிறத பார்த்துருக்கிறேன், இயேசு கிறிஸ்து அவர்களுடைய பயத்தை ஆதரித்தார் அப்படின்ற வார்த்தை, அப்படின்ற மாதிரி தான் பிரசங்கம் பண்ணுகிறத கேட்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் பயப்பட சொல்லுகிற தெய்வம் அல்ல. அவர் பயத்துக்கும், அவரை விசுவாசிக்கிற நமக்கே பயத்தின் ஆவியை கொடாமல் அன்பும் தெளிவும் உள்ள ஆவியை, அந்த தெளிவு தான் எருசலேமை விட்டு போகாதிருங்கள், இப்போ போகாதீங்க, உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறேன், நீங்கள் பலப்பட்ட பின்பு ஒரு நாள் வரும், அன்றைக்கு கதவுகள் திறக்கப்படும். அப்பொழுது நீங்கள் முன்னாடி போனதை போல சாதாரண மனிதர்களாய் போக போவது அல்ல, உங்கள் நிழல் பட்டு சுகமாகிற அற்புதங்களோடு, உங்கள் நிழல் பட்டு சுகமாகிற அந்த வல்லமையோடு நீங்கள் புறப்பட்டு போக போகிறீர்கள். அது வரைக்கும் தேவனுடைய வல்லமைக்காக காத்திருங்கள். ராபா சங்காதார பாக்கிய, உயர்வானாலும் தாழ்வானாலும் நம்மை உற்சாகப்படுத்துகிற தேவனுடைய பலன். அந்த பாடலை கூட பாடலாமா? சந்தோஷமா இருங்க, இந்த பாடலாம் பாடி முடிக்கலாம். கரங்களை உற்சாகமா பாருங்க, இந்த காலை வேளை சந்தோஷம் ஆண்டவரே, இந்த தெய்வீக பிரசன்னம், தெய்வீக சமாதானம். ஹல்லேலூயா. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, என்னதான் நேர்ந்தாலும்
சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அப்படியே ஒரு ஸ்மைலோட சொல்லுங்க பார்க்கலாம், சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. பக்கத்துல பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருப்பதால், சர்வ வல்ல தேவன் நம்மோடு. கையை தட்டி சொல்லுங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. மகிழ்ச்சியோட சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. துன்பங்கள் துன்பங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் நேர்ந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் நேர்ந்தாலும், நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. லைட்டா செஞ்சு, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உற்சாகமாய் சந்தோஷம் பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, பிள்ளைங்க லைட் அசைஞ்சுக்கிட்டே பிள்ளைங்களை டான்ஸ் ஆட சொல்லுங்க. நீங்க அசைஞ்சு சந்தோஷமா குடும்பமாய் தேவ சமூகத்துல, ஓ சந்தோஷமாய் அவருடைய பிரசன்ன மகிழ்ச்சியை தருகிறது, அவருடைய பிரசன்ன மனமகிழ்ச்சியை கொண்டு வரும். சுற்றில இருக்கிற சூழ்நிலைகள் பிரச்சனையே இல்லைங்க, எனக்குள்ள இருக்கிற மனமகிழ்ச்சி, எனக்குள்ள இருக்கிற சந்தோஷம், எனக்குள்ள இருக்கிற நிம்மதி, அது ஒரு நாளும் குறைந்து போக கூடாது. அது ஒரு நாள், அதுதான் உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, அவருடைய சமாதானம். இந்த காலை வேளையில் எத்தனை பேர் உணர்கிறீங்க, அவருடைய சமாதானம், என்ன நேர்ந்தாலும் சந்தோஷமா இருக்கிற அவருடைய சமாதானம் சொல்லுங்க பார்க்கலாம். என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, என்னதான் நேர்ந்தாலும் நீங்க சோர்ந்து போகாதீங்க. நம்மை பலப்படுத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. We have a reason to celebrate. ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க. சொல்லுங்க, சந்தோஷமாய், சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷ. சொல்லுங்க, உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருப்பதால், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருப்பதால், சர்வ வல்ல தேவன் நீர் எங்களோடு இருப்பதா. மகிழ்ச்சியோடு இருக்கிறோம்ப்பா, மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். நீர் தந்த நிறைவுக்காக உமக்கு நன்றி, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களுக்கு கிடைத்த சமாதானத்திற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து இதே சந்தோஷம், இதே சமாதானம், இதே பெரும் மகிழ்ச்சி பூரிப்பு எங்களுடைய இருதயங்களில் நிலைத்திருப்பதாக, பிரிவுகளினால் ஏற்பட்ட எல்லா சோர்வுகளையும் கர்த்தர் மாற்றினபடியால் உமக்கு நன்றி. அடைபட்ட கதவுகளை கர்த்தர் திறந்து நீர் உள்ள வந்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோமாவே தவிர, எங்களுடைய கதவுகள் ஒரு நாள் திறக்கப்படும், நீர் ஒரு நாள் எங்களை வெளியே எடுப்பீராவே நவர, அதுவரைக்கும் கர்த்தர் எங்களை பக்குவப்படுத்தும், எங்களை உருவாக்கும். ஞானமுள்ள தெளிந்த இருதயத்தையும், சந்தோஷமுள்ள இருதயத்தையும், பலமுள்ள இருதயத்தையும், நிறைவான இருதயத்தையும் எங்களுக்கு தந்திரே உமக்கு நன்றி. ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும். இந்த மாதம் முழுவதும், இனி வருகிற நாட்கள் முழுவதும் தெய்வீக பிரசன்னத்தில் திளைக்க எங்களுக்கு பலன் தார். இயேசு கிறிஸ்துவின் நாள் நல்ல நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுதும் நான் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதி எழுந்து நின்று வாசிக்கப் போகிறோம். ஏசாயா 54:10-17 வரை, பக்கம் பழைய ஏற்பாட்டில் 861. முடிந்தவர்கள் என்னோடு கூட எழுந்து நின்று வாசியுங்கள். மலைகள் விலகினாலும்
பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டங்கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டமல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இதோ கரிநெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன், கெடுத்து நிக்கிரமாக்குகிறவனையும் நான் சிருஷ்டித்தேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பிரைஸ் காட். மீண்டும் ஒரு முறை கூட இந்த காலை ஆராதனையில் எங்களோடு கூட இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த தேவாதி தேவனை நான் மனதார ஸ்தோத்தரிக்கிறேன். ஏற்கனவே இந்த வாரம் மத்தியில் அறிவித்தபடி நம்முடைய தமிழக அரசின் வழிபாட்டு தலங்களுக்கான தடையானது இந்த ஜூலை மாத இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. எனவே நாம் சபையில் கூடுவது இந்த மாத இறுதி வரை முடியாத காரியமாகிறது. எனவே வழக்கம்போல் நம்முடைய சபையின் ஞாயிறு ஆராதனைகள் அனைத்தும் நம்முடைய சபையின் யூடியூப் வலைப்பக்கத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9 மணிக்கு ஒளிபரப்பு செய்யப்படும். ஏற்கனவே அநேகருடைய ஒத்துழைப்புகளை அளித்து எங்களோடு கூட இணைந்து கருத்துறை ஆராதித்து வருகிறீர்கள். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அநேக சாட்சிகளை நாம் ஒருவேளை நேரடியாக கூட முடியாட்டினாலும் ஆண்டவரால் எந்த சூழ்நிலையிலும் நன்மைகளை ஆண்டவரால் அதிசயங்களை அற்புதங்களை செய்ய முடியும் என்பதை இந்த நாட்களில் பல சாட்சிகள் மூலமாய் யூடியூப்லேயே ஆராதனை கலந்து கொண்டு யூடியூப்லேயே பிரைஸ் அண்ட் வர்ஷிப்பில் கலந்து கொண்டு அவர்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை அநேகர் சாட்சியாக பகிர்ந்து கொண்டீர்கள். அதற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இப்படி நீங்கள் பகிர்ந்து கொள்ளுகிற சாட்சிகளானது எங்களை இன்னும் அதிகமாய் இன்னும் அதிக ஊக்கத்தோடைய ஊழியத்தை நிறைவேற்ற எங்களை உற்சாகப்படுத்துகிறேன் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் ஒருவரையொருவர் சந்தித்து அநேக நாட்கள் ஆகிறது. அநேகர் எங்கள் மேல் கொண்ட அன்பு நிமித்தம் நேரடியாக பார்க்கணும் செய்யணும் என்கிற விருப்பத்தை தெரிவிக்கிறீர்கள். இன்னும் சிலர் மிகுதியான அன்பு நிமித்தம் கால சூழ்நிலைகள் சரியா இல்லாததுனால நீங்கள் வெளியில் வராதிங்க, அலைய வேணாம், வெளியில் வந்தால் பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி வீட்டிலே இருங்க என்று சொல்லி அன்பு கட்டளைகளையும் விடுகிறீர்கள். இருதிறத்தாரையும் ஒன்றாக பாவித்து உங்களுடைய அன்புகளை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தரதற்கு கிருபை செய்தார். ஆனாலும் கால சூழ்நிலைகளிலும் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களும் தேவனுடைய ஞானத்தை தேவன் தந்த தெளிவை கொண்டு பார்க்கும் பொழுது நாம் சில காரியங்களை ஞானமாய் நடப்பிக்க வேண்டியது அத்தியாவசியங்களுக்கு தவிர மற்ற நேரங்களில் நாம் கூடுவது அது சரியாய் தோன்றவில்லை. ஆகையினாலே நாம் ஒருவரையொருவர் சந்திக்க முடியவில்லை. ஆனாலும் ஏற்கனவே நாம் சொன்னதே போல நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்ச காரியத்தை வைத்து நாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாம் ஆண்டவருக்கு என்று நாம் பிரயாசப்படலாம் என்கிற யோசனை. அதன் விளைவாய் வருகிற இந்த வாரம் முழுவதும் உங்கள் எல்லாரையும் வாட்ஸ்அப் மூலமாய் வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலமாய் சந்தித்து ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு யோசனையை ஆண்டவர் கடந்த வாரங்களில் தந்தார். ஸோ அதன்படி ஒரு பிளான் போட்டிருக்கிறோம், ஒரு ஸ்கெடியூல் போட்டிருக்கிறோம். வழக்கமாய் நம்முடைய சபையின் ஹோம் செல் ப்ரேயர்ஸ் நடக்கிற அந்த நாட்களில் கவனமாய் நீங்கள் கவனிக்க வேண்டுமாய் உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திங்கட்கிழமை முல்லைநகர் மற்றும் பெரியகுளம் பகுதிகளிலும், செவ்வாய்க்கிழமை முத்துத்தேவன்பட்டி பகுதியில் உள்ள விசுவாசிகளும், புதன்கிழமை மாணிக்காபுரம் பகுதியில் உள்ள விசுவாசிகளும், வியாழக்கிழமை வீரபாண்டியில் உள்ள விசுவாசிகளும், வெள்ளிக்கிழமை மற்ற சுற்றிலும் இருக்கிற ஊர்கள் கோம்பை மாணிக்காபுரம் மற்றும் இதர ஊர்களில் இருக்கிற உதவியுடைய பிள்ளைகளையும் வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலமாய் நாங்கள் சந்திக்க பிரயாசப்படுகிறோம். இதற்கான டைமிங், இது எந்தெந்த நேரத்தில் உங்களை சந்திப்போம், எத்தனை மணி தெரியுது, ஏன்னா பகலில் அநேகர் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, அதனால் பகலில் அது முடியாத காரியமாகிறது. ஸோ எல்லாருக்கும் பொதுவான வழக்கமான ஹோம் செல் ப்ரேயர் டைமிங், ஸோ அந்த டைமிங்கே உங்களுக்கு நாங்கள் ஸ்கெடியூல் பண்ணி உங்கள் வாட்ஸ்அப் எண்களுக்கு
இன்று மாலைக்குள்ளதாக அனுப்பப்படும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் தயாராக இருந்து உங்களுடைய டேட்டா உங்களுடைய நெட்ஒர்க்கை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி வைங்க. நாங்கள் உங்களை அழைப்போம். குடும்பமாய் நாங்கள் உங்களோடு கூட இணைய போகிறோம். நீங்களும் குடும்பமாய் ஆயத்தமாக இருங்கள். அந்த நேரத்தில் நம்ம ஒருவரையொருவர் பார்த்து நம்ம ஜெபிக்க, நம்ம ஒருவரையொரு நலம் விசாரிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி ஆண்டவர் கொடுத்ததற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம சில இன்றைய தினம் விசேஷித்த விதமாய் பாஸ்டர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அநேக நாட்கள் நாம் எதிர்பார்த்த ஒரு எதிர்பார்ப்பு பலரிடத்தில் கேட்டுக்கொண்டாங்க. ஸோ பலவித முயற்சிகளுக்கு பின்பு இன்றைக்கு அது வாய்த்திருக்கிறது. ஸோ கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களில் பாஸ்டர் நம்மோடு கூட இணைவார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய பாஸ்டர் அவர்கள் நம்மோடு கூட கொண்டு வந்திருக்கிறார்கள். எதிர்பார்ப்போடு காத்திருங்கள், கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். நிலையற்ற இந்த உலகத்தில் நிலையான வாழ்வு, நித்தியமான வாழ்வு கொடுத்த அன்பு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி ஆசீர்வதித்து இந்த வேலைக்கு நான் கடந்து செல்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. சீக்கிரமாக உங்களையெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அண்டோருக்குள்ளார நம்புகிறேன். பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்கிறீங்க? அம்மாமாரெலாம் எப்படி இருக்கிறீங்க? தங்கச்சிகள்லாம் எப்படி இருக்கிறீங்க? குட்டி பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்புகிறேன் அண்டோர் உங்களுக்கு எல்லாத்துலேயும் போதுமானவராக இருப்பார் அப்படின்னு நம்புகிறேன். நான் அவரை இந்த 3 மாதங்களும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் உங்களை போஷிக்கிறவரா, உங்களை பாதுகாக்கிறவரா, உங்களை பராமரிக்கிறவரா இருந்தாருன்னு கர்த்தருக்குள்ளார நம்மளும் நம்பிக்கையோடு தான் நாங்கள் இருக்கிறோம். நானும் பாஸ்டர் இருக்கிறோம், பிள்ளைங்களும் இருக்கிறோம். கர்த்தர் எப்பவுமே உங்களுக்கு நல்லவராக தான் இருக்கிறார். வார்த்தை சொல்லுகிறபடி சங்கீதம் 91:1 முழு அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறபடி அவர் உங்களை உன்னதமானவருடைய மறைவில் உங்களை வச்சிருக்கிறார். சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ளார நீங்கள் இருக்கிறீங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்களை தனியாக இருக்க விடலை அப்படின்னு சொல்லி. சில வேளைகளில் கூட நம்ம இப்படி நினைக்கிறோம் இல்லையா? இந்த நாட்கள் அநேகர் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால ரொம்ப மன அழுத்தத்திற்குள்ளே இருந்திருப்பீங்க, மன கஷ்டத்துக்குள்ளே இருந்திருப்பீங்க. நிறைய பிள்ளைங்க என் கூட பேசுகிறத நான் பார்த்துருக்குறேன், கேட்குறேன். நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு வெக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார். உங்கள் கூடையே அவர் இருக்கிறத உங்களால் உணர முடியும். ஏன்னா இந்த சூழ்நிலையிலையும் அவர் உங்களை பாதுகாத்து வழிநடத்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் தனியாக இல்லை, நீங்கள் தனியாக ஒரு நிமிஷம் கூட இருக்கலை. அன்பானவர்களே, தேவன் உங்களை ரொம்ப நேசிக்கிறார், உங்கள் மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்கிறார். இந்த நாட்களை நாம் நினச்சி பார்க்க முடியும். நம்மளுடைய உறவுகளை, நம்முடைய சொந்த பந்தங்களை, நம்ம எங்கெல்லாம் வெளியெல்லாம் போகணும், உறவுகளெல்லாம் போய் பார்க்கணும், வெளியூரில் இவங்கெல்லாம் இருக்காங்க போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டிருப்போம். ஆனால் இதே சூழ்நிலை தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. இதே ஏக்கங்கள், இதே பாரங்கள், இதே வேதனைகள் தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் இந்த நாள் இப்படியே பெய்கிறாதில்ல, சீக்கிரமாக கத்துறதுக்கு ஒரு முடிவு கொண்டு வருவார்ல. ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை ஒரு நாள் என்ன செய்யாது, வீண் போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை நம்மளை இன்னும் பலப்படுத்துகிற வார்த்தையாக இருக்கிறது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் பலனும் நம்மளுடைய ஆத்துமாவை சரீரத்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தை. ஆம் பிரியமானங்களே, நீங்கள் ஒரு நாள் சோர்ந்து போகக்கூடாது.
உங்களுடைய பொருளாதார தேவைக்காக நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களா? நிறையா பேர் இந்த நாட்களில் உங்களுடைய எப்படியெல்லாம் என்னுடைய தேவைகள் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் உட்கார்ந்துருக்கலாம். சில வேளைகள் நீங்கள் கவலைப்பட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதை விதைத்தார், 100 மடங்கு பலன் அனுபவித்தார், 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டார். இது ஈசாக்குடைய வாழ்க்கையில் மட்டும்தான் தேவன் செய்வாரா? உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்ய அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஏன்னா அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்குது. அந்த வல்லமையுள்ள வார்த்தை நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நம்ம நிச்சயமாக நல்லா இருப்போம், ஒரு குறைவும் இல்லாமல் இருப்போம். கர்த்தர் நம்மளை சம்பூரணமாக ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களில் அநேகர் எங்களுக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி எங்களை ரொம்ப அன்பாக விசாரிச்சிங்க. உங்களோட குரல்களை கேட்கும்போது எங்களுடைய இருதயம் அப்படியே பிள்ளைங்களை எப்போ நேரடியாக பார்ப்போம்னு சொல்லி நொறுங்கி போயிடும். ஆனால் சீக்கிரமாக பார்ப்போம். ஆமென். நம்ம சீக்கிரம் சந்திப்போம் இல்லையா? நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்ப்போம். கர்த்தர் அந்த வாய்ப்பை ரொம்ப சீக்கிரமாக நமக்கு தருவார். அவர் இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள தேவன். நம்முடைய இருதயத்தின் குமுறல்களை, இருதயத்தின் கதறல்களை தேவன் பார்க்கிறார். நீங்கள் நம்பிக்கையில் உறுதியுள்ளவர்களாயிருங்கள். விசுவாசத்தில் இன்னும் பலப்படுங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். தேவன் நம்முடைய எல்லா எண்ணங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதில் கொடுத்து நம்மளுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். நம்மளுடைய இந்த வருஷம் வாக்குத்தத்த வசனத்தின்படி நம்மளுடைய எல்லா வேதனைகளும் மாறும், எல்லா சஞ்சலங்களும் ஓடி போயிடும், எல்லா தவிப்பும் ஓடி போயிடும். இப்போ நம்ம தவிச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா, இந்த தவிப்பு எல்லாம் ஓடி போயிடும், இந்த வேதனைகள் எல்லாம் ஓடி போயிடும். இது நிரந்தரம் கிடையாது. இந்த வேதனைகள், இந்த தவிப்புகள் நமக்கு நிரந்தரமே கிடையாது. நம்முடைய தலையில தேவன் நித்திய மகிழ்ச்சி வச்சிருக்கிறார். நம்முடைய தலையில நித்திய பேரின்பத்தை வச்சிருக்கிறார். அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு, அந்த சந்தோஷத்தை சுதந்திரிப்பதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால கர்த்தரால் மீட்கப்பட்ட நீங்களும் நானும் மறுபடியும் நம்ம செய்யணுக்குள்ள வருவோம். கர்த்தரால் மீட்கப்பட்ட நீங்களும் நானும் மறுபடியும் சீயோனாகிய தேவ சபைக்குள்ளார நாம் வருவோம். நாம் ஒன்று கூடி ஆராதிப்போம், நாம் ஒருமித்து ஆராதிப்போம். இதை தடுக்க எந்த சக்தியாலும் முடியாது, எந்த வல்லமையாலும் முடியாது. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர்னு சொல்லி இருக்கிறார். நமக்குள்ள இருக்கிற அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் பெரியவராயிருக்கிறார். ஆகையினால நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் தைரியப்படுங்க, பலன் அடைங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களுக்காக எவ்வளவா பாரப்பட்டு ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்க, எவ்வளவு எங்களை விசாரிக்கிறீங்க, அந்த அன்பை நாங்கள் நினச்சி இன்னும் ஸ்தோத்திரத்தோட, இன்னும் பலத்தோட நாங்கள் தொடர்ந்து ஊழிய வாழ்க்கையில் இன்னும் முன்னேறி செல்வதற்கு உங்களுடைய அந்த ஊக்கமான அந்த ஃபோன் மூலம் நீங்கள் எங்களை விசாரிக்கிறது, எங்களை கவனிக்கிறது, எங்களை கண்டுக்கிறதுல இருக்கிற அந்த தைரியத்தில் நாங்கள் இன்னும் முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறோம். நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு அவ்வளோ ஆறுதலாக சமாதானமாக சந்தோஷமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பலப்படுத்தி நாம் சீக்கிரம் ஒருவரை ஒருவர் நாம் சந்தித்து அவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய காலத்தை தேவன் வெகு சீக்கிரம் தரப்போவதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இப்போ நான் ஒரு பாடலை பாடிட்டு நான் அடுத்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து செல்லலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஒரு பாடலுக்கு நேராக கடந்து செல்லுவோம். உம்மை விட்டு தூரம் போக மாட்டேன், உம் அன்பை விட்டு விலகி ஓட மாட்டேன், உம்மை விட்டு தூரம் போக மாட்டேன், உம் அன்பை விட்டு விலகி ஓட மாட்டேன்,
செய்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உன்னதங்களில் என்னை உட்கார செய்தி பண்ணின தியாகத்தை இந்த வேளையில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். தகப்பனே, நீர் எங்களை நேசித்த விதம், எங்க மேல பாராட்டின அந்த அன்பு அன்பை விளங்க பண்ணும்படியாக ஐயா உண்மையே சிலுவையில் ஒப்பு கொடுத்தீர். உம்முடைய இரத்தத்தினால் எங்களை மீட்டு கொண்டி, உம்முடைய அன்பினால் எங்களை இழுத்து கொண்டி, இதை நாங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது ஆண்டவரே எங்களுடைய உள்ளமெல்லாம் உருகுகிறதப்பா. எங்களுடைய இருதயம் இவ்வளோ பெரிய அன்பு கொடுத்த உம்மை போல ஒருவரும் இல்லை என்று உமக்காக வைராக்கியமாய் நிற்க எங்களுடைய இருதயம் துடிக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் இன்னும் உமக்காய் ஓடுவோம், நாங்கள் இன்னும் உமக்காய் வாழுவோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளரையும் நீர் தந்திருக்கிறபடினால் உமக்கு நன்றி. இந்த உலகம் ஒரு நாளை எங்களை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா இந்த உலகத்தையும் இந்த உலகத்தின் அதிபதியும் நீர் மேற்கொண்டீர் சுவாமி. சிலுவையில் வெற்றி சிறந்தீர். அந்த ஜெயம் கொடுத்த தேவன் எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழத்தக்கதாக எங்களை நீர் வழி நடத்தி எங்களை ஆசீர்வதிக்க போகிறபடினால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறதா நம்மளுடைய பலன். அல்லேலூயா. ஏன்னா மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நான் நிறைய வழியில் உணர்ந்திருக்கிறேன். ஏன்னா இந்த நாட்களில் அதிகமாக
மன சோர்வுகள் நிறையவே வந்திருக்குது, மனபாரங்கள் நிறையவே வந்திருக்குது. பாஸ்டர் நானும் நிறைய வேலைகளில் எங்களுக்கு வீட்டில் நாங்கள் ரொம்ப நேரம் வீட்டில் உட்காந்துருக்கிறது கிடையாது. அதிகமாக நாங்கள் இருக்கிறது வந்து சண்டே ஸ்கூல் செட்டு, சின்ன பிள்ளைகள் சண்டே ஸ்கூல் நடத்துகிற அந்த செட்டு தான் எங்களுக்கு அதிகமான நேரத்தை வேத வாசிப்புலையும் ஜெபத்திலையும் செலவிடுகிற அந்த நேரம். சில வேளைகளில் மன அழுத்தங்கள் வரும் பொழுது சரீரத்தில் பலன் இல்லாத போல் இருக்கும். நான் பாஸ்டர்கிட்ட சொல்லுவேன், என்னுடைய சரீரம் பலன் இல்லாத மாதிரி இருக்குது, உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அவங்களும் அந்த சோர்வை என்கிட்ட சொன்னால் நானும் சோர்ந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை மறைச்சு, ஒன்றும் இல்லைம்மா அந்த காற்று ரொம்ப படிக்குதில்ல அதனால் அந்த சோர்வுகள் இருக்கும், அந்த பலவீனம் வலி இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ளேயும் அதே வேதனைகள் இருக்கும், ஏன்னா ரெண்டு பேரும் தானே இருக்கும், அந்த வேதனைகள் இருக்கும், வெளிக்காட்டிக்கிட மாட்டாங்க. ஆனால் ரெண்டு பேரும் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிருவோம். வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு உள்ளார போக போக, உண்மையாக சொல்கிறேங்க, இந்த நாட்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கிற காரியத்தை சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்குள்ளார போக 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 நாங்கள் அதை உட்கொள்ள ஒரு புது பலன் எங்களுக்குள்ள வருது. உண்மையா, இந்த நாட்களில் ஏற்பட்ட சரீர பலவீனங்கள்ல, சரீரத்தில் ஏற்பட்ட பலவீனங்கள்ல ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தா எவ்வளோ செலவாயிருக்கும். ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் பாஸ்டர் நானும் பேசிக்கிடுவோம். பிள்ளைகள்கிட்ட சொன்னால் கூட பிள்ளைகள் வந்து தூரத்தில் இருக்கிறாங்க, நாங்கள் பிள்ளைகள்கிட்ட சொல்லி எங்கள் நிமித்தம் அவங்க மனசு சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வேளைகளில் நாங்கள் அவங்கள்ட்ட சொல்கிறதில்ல. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை எங்கள் கூட இருந்து ஒவ்வொரு நாளும் வழி நடந்துச்சு. சில வேளைகளில் கூட பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு பலவீனமாக இருக்கும், பாஸ்டர் ரொம்ப பாரப்படுவாங்க, ரொம்ப வேதனைப்பட்டிருக்காங்க, என்னம்மா என்னமோ அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி வருவாங்க. ஆனால் வேத வார்த்தை அந்த நேரத்தில் டக்குன்னு ஏதாவது ஒரு வசனம் எனக்குள்ளார வரும். நாங்கள் அப்படியேவும் அந்த வார்த்தையை தியானிக்கும் போது படுத்திருந்த நான் அப்படியே எந்திரிப்பேன், எந்திரிச்சு நைட்டுக்கு சாப்பாடு ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சிருவேன். அப்போ அவங்க என்ன என்ன செய்வாங்க பார்ப்பாங்க, நான் நல்லா இருக்கேன், ஏசப்பா எனக்கு நல்ல பலனை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். பிள்ளைங்க எப்போ ஃபோன் பண்ணாலும், அம்மா எப்படி இருக்கீங்கம்மா, உடம்புக்கு நல்லா இருக்கா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்க கூட இப்படி யோசித்திருக்காங்களா என்னன்றது எனக்கு தெரியல. நான் சொல்லுவேன் ஒரே வார்த்தை, கர்த்தருடைய கிருபையினால் நல்லா இருக்கிறேன்ப்பான்னு சொல்லுவேன். அல்லேலூயா, கர்த்தருடைய கிருபையினால் நல்லா இருக்கிறேன். ஏன்னா அவருடைய கிருபை தான் இந்த நாட்களில் நம்மளை வழி நடத்தி வருகிறது. அல்லேலூயா. ஆகையினால தான் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம எப்பவும் சந்தோஷமாக இருப்போம், நான் எப்பவும் மகன மகிழ்ச்சியாக இருப்போம். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறாரு, உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை, சந்தோஷத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அது எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த வேத வார்த்தை தான், இந்த வேத வசனம் தான் நமக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும். அல்லேலூயா. இதை நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் காத்து நம்ம நடக்கும்போது, இந்த வார்த்தையை நம்மளுக்குள்ளார சாப்பிடும் பொழுது, அதை உட்கொள்ளும் போது நம்ம புது பலன் அடைகிறோம். அல்லேலூயா. நம்ம புது தெம்படைகிறோம். கழுக போல நம்மளுடைய சரீரம் பலன் அடைகிறது. கழுக போல நாம் திரும்ப வாழ வயது பெறுகிறோம். எப்படி கழுகு தன்னுடைய ரோமமெல்லாம் இழந்த பின்னாடி மறுபடியும் முளைச்சி அந்த ரெக்கைகள் அந்த அந்த இதெல்லாம் முடியெல்லாம் முளைச்சி அது பெருசாகி வரும்போது பிறந்த குழந்தைய போல் அது எப்படி அழகாக மறுபடியும் பறக்குதோ, மறுபடியும் எப்படி எழும்புதோ, அது போல தேவன் நம்மளை மறுபடி என்ன செய்கிறாரு, எழும்ப பண்ணுகிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஒரு நாள் என்ன செய்ய போகிறதில்ல, குறுகி கூணி மூளையில் நம்ம உட்கார்ந்து போக போகிறது கிடையாது. கர்த்தர் நமக்கு அரணான கோட்டையாக இருக்கிறார், கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார், தேவன் நமக்கு அனுகூலமான துணையாக இருக்கிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் எங்கே இருந்தீங்கனாலும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறத நாம் உணர முடியும். அல்லேலூயா. இந்த சூழ்நிலை எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருந்திருக்கும். அல்லேலூயா. ஏன்னா என்ன மாதிரி தானே நீங்களும் கஷ்டப்பட்டிருப்பீங்க. நான் வெளியில் சொல்லிட்டேன், இனி நம்ம சபை ஆரம்பித்ததுக்கு பின்னாடி சாட்சி சொல்லும்போது அநேக பிள்ளைங்க நீங்கள் எல்லாரும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை, நீ கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நீங்கள் சொல்லும் பொழுது எவ்வளவெல்லாம் பிள்ளைங்க கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கர்த்தருடைய வார்த்தை எப்படியெல்லாம் இவங்களை தேற்றி நடத்தியிருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்குள் நன்றி செலுத்த போகிறோம். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை துதிக்க போகிறோம். அந்த நாளை ஆண்டவர் சீக்கிரமாக நமக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. ஆகையினால தான் இங்கே என்ன ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யோவான் 14:1 யோவான் 14:1 போதும். ஹலலூயா. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஏன்னா தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள் அப்படின்னு சொல்லி இங்க யாருக்கு சொல்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சீஷர்களுக்கு சொல்லுகிறார். சீஷர்கள் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் கூடையே இருக்கிறவங்க, அவருடைய வார்த்தையை கேட்குறவங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் செய்கிறவங்க தான் சீஷர்கள். அவங்க கூடையே ஆண்டோர் கூடையே இருந்தாங்க. இப்போ நம்மளும் ஆண்டோர் கூட தானே இருக்கிறோம், அவருடைய வார்த்தையின்படி தானே நம்ம செய்கிறோம், அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம், வாசிக்கிறோம், அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறோம். அப்போ சீஷர்கள்ட்ட சொன்ன ஆண்டவர் இப்போ உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய இருதயம் கலங்கக்கூடாது, நம்பிக்கையாக இருங்க, விசுவாசமாக இருங்க, நீங்கள் எந்த சூழ்நிலையும் என்ன செய்யாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, அதைரியப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவர் நம்ம மேலே கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார், அன்புள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி அழகாக வேத வசனம் சொல்லுகிறது, உலக பிரகாரமான தாய் தகப்பன். நம்ம நிறைய தடவை அந்த வார்த்தைகளை கேட்டிருக்கலாம், உலக பிரகாரமான தாய் தகப்பன் மாதிரி சொல்லுவாங்க. பார்த்து உலக பிரகாரமான தாய் தகப்பன்மாரை பார்த்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவாகிய நான் இது எல்லாத்த விட நான் மேன்மையா உயர்வா உங்களை போஷிக்கிறது அதிக நிச்சயமல்லவா அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. அதுதாங்க தேவனுடைய அன்பு, அதுதான் தேவனுடைய இரக்கம். நம்மளை ஒரு நாளும் அவர் வேதனையில் தவிக்க விட்டு அவர் வேடிக்கை பார்க்குற தேவன் அல்ல. ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு நாங்கள் சொல்ல விரும்புகிறேன். வனாந்தரமான இடத்துல அவர் இருக்கும் பொழுது திரளான ஜனங்கள் அவர்கிட்ட வந்தாங்க. வரும்பொழுது 3 அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஆண்டவர்கிட்ட அவருடைய பாதத்தில் உட்காந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுகிட்டே இருக்காங்க. நம்ம சில வேளைகளில் கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது நம்ம எப்படி கேட்குறோம் இல்லையா, உட்காந்து கேட்டுகிட்டே இருக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க உட்காந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. 3 கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, அந்த 3 பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பார்த்து தம்முடைய சீஷர்களில் பார்த்து சொல்கிறாரு, இந்த ஜனங்கள் புசிக்காமலும் குடிக்காமலும் சாப்பிடாம கூட 3 எங்கூடையே இருக்காங்க, இவங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவருடைய அன்பு பார்த்தீங்களா, நமக்காக பரிதவிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். நம்மளுக்காக இரக்கம் பாராட்டணும், நம்முடைய தேவைகளை சந்திக்கணும்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் இல்லாமல் நம்ம மேலே உண்மையான அன்பு காட்டுறதுக்கு யாருமே இல்லை. அப்போ சீஷர்கள்ட்ட சொல்லும்போது சீஷர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவரே, இவ்வளவு திரளான மக்கள் இருக்கும் பொழுது இவ்வளவு பேருக்கும் நம்ம எங்கே சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்க முடியும் திடீர்னு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது, அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு,
ஒரு சீஷன் வந்து சொல்கிறாரு, ஆண்டவரே இங்கே ஒரு பையன்கிட்ட ரெண்டு மீனும் அஞ்சு அப்பமும் இருக்குது. எத்தனை மீன்? ரெண்டு மீனும் அஞ்சு அப்பமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் அதை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். கொண்டு வந்துட்டு அந்த இடம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் வேதத்தை வாசிக்கும் போது புல்வெளியாக இருக்குதான், கடற்கரைன்னு இருக்குது, வனந்தரமான இடம் இருக்குது, இடம்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா புல்வெளியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த புல்வெளியில் 50-50 பேராக உட்கார வைக்க சொல்கிறாரு. எத்தனை பேர்? 50-50 பேர். அந்த 50-50 பேர் உட்கார எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, சிஷ்யர்கள் உட்கார சொல்கிறாங்க. புருஷர்கள் மட்டும், உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன், புருஷர்கள் மட்டும் 50-50 பேர். ஆனால் குழந்தைங்க இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. இதில் என்றைக்கு இங்கே வரல பார்த்தீங்கன்னா, அவங்கள எல்லாரையும் அப்படி வரிசையாக உட்கார வச்சு அந்த அப்பத்தை எடுத்து அந்த மீனை எடுத்து தேவன் ஆசீர்வதித்து அவங்க எல்லாருக்கும் கொடுங்க, திருப்தியாக சாப்பிட்றதுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஒன்று தெரியுமா உங்களுக்கு, ஆண்டவர் சொன்னார் அப்படின்னா, ஆண்டவர் ஒரு காரியம் செய்தார் அப்படின்னா அதில் அறகுறை இருக்காது, பாதி வயிறு நிரம்புற மாதிரி இருக்காது. இப்போ உங்களுக்கு ஒரு தேவை 100,000 ரூபாய் இருக்கு, ஒரு தேவைன்னு நீங்கள் வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 100,000 ரூபாய் தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 50,000 மட்டும் அவர் கொடுக்க மாட்டார், உங்களுடைய தேவைக்கு மேலாகவே தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. இங்கே நம்ம வேத வசனத்தில் பார்க்குறோம், அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பு, அல்லேலூயா, அவர்கள் திருப்தியாக சாப்பிட்ட பின்பு மீதம் 7 கூட நிறையா எடுத்தாங்களாம். எத்தனை கூட நிறையா? 7 கூட நிறையா மீதம் இருந்திருக்கு. அல்லேலூயா. சாரி, 12 கூட நிறைய என்ன செய்தாங்க, எடுத்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் எதுலேயுமே குறைவாக கொடுக்குற தேவன் அல்ல, நிறைவாக சம்பூர்ணமாக கொடுக்குற தேவன். அந்த தேவன் அப்போ மட்டும் இல்லை, இப்போவும் நம்மளுடைய வாழ்க்கையில் மாறாதவராக இருக்கிறார். நான் ஏதோ சும்மா சொல்லலைங்க, வாழ்க்கையில் அனுபவித்து தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நீங்களும் நிறைய வேலைகள் அனுபவிச்சுருப்பீங்க. அதனால தான் திரும்பவும் ஆண்டவர் உங்களுக்கு இந்த வார்த்தையை நினைப்பூட்ட விரும்புகிறார். உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்களுடைய நம்பிக்கை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, அலசடி படவே கூடாது. விசுவாசம் உள்ளவர்களாக, நம்பிக்கையுள்ளவர்களாக நீங்கள் ஆண்டவர்கிட்ட எதெல்லாம் கேட்பீங்களோ அதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே அழகாக வசனம் சொல்லுகிறது, 14 யோவான் 14 அதிகாரத்தில் 13 வசனத்தை வாசிங்களேன். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். போதும். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசத்தோட நம்பிக்கையோட உங்களுடைய தேவைகளை எதெல்லாம் கேட்டாலும் சரி, எதெல்லாம் சொன்னாலும் சரி, அதெல்லாம் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளோ பெரிய காரியத்தை, இவ்வளோ பெரிய விசுவாசமுள்ள வார்த்தையை தேவன் நமக்கு கொடுத்துருக்கும் போது இன்னும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாக, இன்னும் விசுவாசத்தில் பலப்படுகிறவர்களாக நாம் முன்னேறி செல்வோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதுவரை நம்மளை நடத்தின தேவன் இனியும் நம்மளை நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார். அவர் நம்மளை எல்லா விதங்களிலும் தப்புவித்து காத்து வழி நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் அப்படின்னு 14 வசனத்தில் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால நம்ம எதை கேட்டாலும் தருவார். எதை கேட்டாலும்னா, நீங்கள் என் ஆண்டவருக்கு மகிமையாக உங்களுடைய மனப்பூர்வமாக உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதலின்படி, உங்களுடைய தேவையின்படி நீங்கள் எதை கேட்டாலும் தருவார். அல்லேலூயா. சின்ன சின்ன விஷயத்தை கூட ஆண்டவர் செஞ்சுருக்கிறாருங்க. இந்த லாக்டவுன் காலத்தில் சின்ன விஷயத்தை கூட, நான் என்ன மனசுக்குள்ளார நினச்சாலும் பாஸ்டர்கிட்ட கூட சொல்லியிருக்க மாட்டேன், பிள்ளைங்கிட்ட சொல்லியிருக்க மாட்டேன், சின்ன சின்ன விஷயத்தை கூட என்னுடைய
மனத இருதயத்தின் தேவைகளை ஆண்டவர் அற்புதமா சந்திச்சிருக்கிறார். நான் நினைச்சு பார்த்தேன்னு சொன்னா, எதுலாம் நான் மற்ற நாட்கள்ல நான் எவ்வளவு திருப்தியா இருந்தேனோ அதை விட தேவன் இந்த நாட்கள்ல திருப்தியா போதுமானவராக என்னை நடத்தி வருகிறார். என்னையவும் என்னுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நடத்தி வருகிறார். நிச்சயமா நம்புறேன் ஆண்டவர் உங்களையும் நடத்துவாருன்னு நம்புறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால உங்களுடைய இருதயம் எதுக்கும் கலங்கக்கூடாது, எந்த விஷயத்துக்கும் கலங்காதீங்க. தேவன் உங்களுக்கு போதுமானவராயிருக்கிறார். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் என்ற வார்த்தையின்படி உங்களுடைய நம்பிக்கை உங்கள் அரணாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நேராக, கிறிஸ்து இயேசுவுக்கு நேராக திரும்பட்டும். நம்பிக்கையுள்ளவங்களா இருங்க, ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுக்கு பலப்படுத்தி உங்களை நிலைநிறுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். கர்த்தர் நாம் சீக்கிரம் மறுபடியும் நாம் சந்திக்கிற வரைக்கும் நம்மளோடு கூட இருந்து நம்மளை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென், ஆமென். நம்ம கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த வீடியோ வாயிலாக அன்பு பிள்ளைகளை பார்க்கும்படி, அன்பு பிள்ளைகளோடு ஆண்டவரே பேசும்படி, உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படி நீர் அடிமைக்கு பாராட்டின உம்முடைய விலையேற பெற்ற கிருபைக்காக நன்றி சுவாமி. உம்முடைய விலையேற பெற்ற இரக்கத்திற்காக நன்றி சுவாமி. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்று தடைபடாதப்பா, நீர் செய்ய நினைத்தது ஒன்று தடைபடாது. ஆண்டவரே, இந்த 3 மாத காலமும் எங்களுடைய திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருடைய காரியங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய இருதயத்தின் பாரங்கள், இயக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். நிச்சயமா எங்களுக்கு முடிவு உண்டுப்பா. எங்க நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாதுங்கன்னு இன்னும் அதிகமான நம்பிக்கையோட உம்மிடத்தில் இன்னும் விசுவாசம் உள்ளவர்களாய் ஆண்டவரே உமக்காக வைராக்கியமாய் ஓடத்தக்கதாகன ஆண்டவரே உடைய ஜீவ வசனத்தை எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க. உம்முடைய ஜீவ வார்த்தைகளை பிடித்து கொண்டவர்களாக நாங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்வோம் சாமி, தொடர்ந்து முன்னேறி செல்வோம். கர்த்தர் அப்படிப்பட்ட பலத்தை அன்பு மக்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தந்து ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே அன்பு பிள்ளைகளுக்குள்ளர ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளே இருக்கட்டும். ஆட்கொண்டு வழி நடத்தும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், பாதுகாத்து கொள்ளும், தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்தருளும். கர்த்தாவே, தேவைகள் அவங்களுடைய இருதயத்துல என்னெல்லாம் தேவை இருக்கிறதோ எல்லா தேவைகளையும் கர்த்த சந்தித்தருளும். ஆண்டவரே நீர் சம்பூரணமுள்ள தேவன், சம்பூரணமாய் பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்களை நிறைவாய் வழி நடத்த வேண்டுமாய். உம்முடைய பரிசுத்த கரத்துக்குள்ளர, உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளர அன்பு பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பாதுகாத்துடுங்கப்பா, பராமரிங்கப்பா. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த ஆராதனையானது நிச்சயம் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். பாடல் மூலமாய், ஆராதனை மூலமாய், கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய், அருமையான தயார் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மோடு பேசப்பட்டிருக்கிறது. நிச்சயம் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிற, நாம் கேட்கிறவைகளை நிறைவேற்றுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். காரணம், நம்மை பலப்படுத்துகிறது, நம்மை நடத்துகிறது கர்த்தர். சோர்ந்து போகாமல் ஜெயம் பெற்றவர்களாய், ஜெயத்தை சுதந்தரித்தவர்களாய் தைரியமாய் இருப்போம். மீண்டும் அடுத்த வாரம் நம் ஒருவரோடு சந்திக்கிற வரைக்கும் கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. ஹாவ் எ ஹாப்பி வீக். ஆமென்.